கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் என்னோடய டயட் டே. ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோஸ் போட முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. இப்போது நான் ப்ரெசென்ட் ஆகும் ஓகே. காலைல எழுந்து வெயிட் லாஸ்டிங் குடிக்க ஆரம்பித்தேன். வெயிட் லாஸ்டிங்கில் தான் என்னோடய நாள் ஆரம்பிக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி வெயிட் செக் பண்ணிடலாமா? வெயிட் செக் பண்ண போகிறேன். நம்ம ஒரு நாள் சீட்டிங்கிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்த நாளில் நம்ம கரெக்டாக டயட் இருந்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டு வருது. பரவாயில்ல, நேற்று என்னோட வெயிட் மிஷினுக்கு எதுவும் ஆகிட்டு இருந்துச்சு, சரி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த பிரேக் கரெக்டாக காட்டுது, பயங்கர ஷாக் ஆகிட்டேன். வெயிட் மிஷினுக்கு எதுவும் ஆகிடுச்சோ அப்படின்னு அதில் இன்னும் ஆகலை. சரி பண்ணிட்டு வந்துச்சு. நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தா 54 இருக்கேன். பார்ப்போம் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட டயட்டை, எவ்வளோ வெயிட் குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பட்டர் டீ மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் ரெசிபி என்னென்னா நம்ம வந்து மஸ்ரூம் ஃப்ரை செய்ய போகிறோம். என்ன நல்லா காஞ்ச ஃப்ரை இப்படி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஏ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய பையனுக்கும் வந்து காளான் பிரியாணி கால் சுட்டிருக்கேன். அதுதான் இப்போ ஃபைன் விசில் அடிக்க போகுது. வெங்காயத்தை நல்லா வதக்கி கை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு விழுகு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுகு சேர்த்தாச்சு, சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுகு நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். ஓகே, நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி தான், இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது மூணு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா நல்லா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலான இங்கே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். காளானுக்கு நம்ம பெருசாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வதங்கிட்டே இருந்தாவே அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு பொருளிட்டு போட்டு மூடி விடலாம். போட்டு மூடியாச்சு.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பை இது எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கேட்டாலும் எடுத்துக்கலாம், அது சாய்ஸ் உங்களோடது. எனக்கு இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், ஸோ நான் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்க போகிறேன். சூப்பரான எம்மியான காளான் ஃப்ரை, செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. நமக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பட் சும்மா சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சின்ன கப் அளவு வந்து எடுத்துக்கிட்டேன் காளான், இது கூட நான் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுவே போதுமாக இருந்தது, எனக்கு பெருசாக பசி எதுவும் இல்லை, ஸோ அதனால் தான் எடுத்துக்கிட்டேன். இது நடுவில் நான் பிட்வீனில் என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து நான் கொய்யாக்காய் சாப்பிட்ருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக பசிக்கல, ஸோ நான் அது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, ஸோ கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து இது வந்து லன்ச் வந்து இந்த மாதிரி காளான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய பையனை வந்து என் கூட பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தேன், நான் ஃபேன் போட்டு விடுறேன் எனக்கு ரொம்ப வியர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். தயிர் கூட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. வசந்த் வந்து வீடியோவில் வந்து நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விளையாடிக்கிட்டு சேட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான். வசந்துக்கு வந்து காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தேன், அவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அவனுக்கு பிரியாணி ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஸோ அது மட்டும்தான் அவன் எடுத்துக்கிட்டா, நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் அகைன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பட்டர் டீ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்மளோட ப்ரோட்டீன் அளவு கொலஸ்ட்ரால் அளவுலாம் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவுமே ப்ரோட்டீன் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பட்டர் டீ எடுத்துக்கிட்டேன். பட்டரில் வந்து குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது, குட் ஃபேட் இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஈவினிங் டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டீ குடிக்கணும்னு தான் நினைப்பேன், எனக்கு மோஸ்ட்லி டீ குடிக்கணும் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். ஸோ அப்படி குடிக்கும் போது பட்டர் டீயாக நான் எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பட்டர் டீ குடிக்கலாமா அப்படின்ட்டா சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து பட்டர் எடுக்கும்போது கூட வெயிட்டு குறையாது, அது அவங்களோட பாடி மெட்டபாலிசம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பாலியோ டைட் இருக்கும்பொழுது உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட பாடி மெட்டபாலிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் ஒரு 1 வீக் நம்ம வந்து தொடர்ந்து அந்த டயட்டை எடுக்கும் பொழுது, டெய்லி நம்ம வெயிட் செக் பண்ணும் பொழுதும், டெய்லி நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக சாப்பிடும் பொழுதும் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த ஃபுட்டில் தான் நமக்கு வந்து வெயிட் ஏறுது, இது வந்து இந்த ஃபுட் இந்த காய் எடுத்துகிட்டால் நமக்கு வெயிட் ஏறுது, இந்த மாதிரி சில பேருக்கு வந்து பால் பொருட்கள் சாப்பிட்டா வந்து வெயிட் ஏறும், அது வந்து நமக்கே தெரிய ஆரம்பிச்சிரும், இது சாப்பிடும்போது வெயிட் ஏறுது, இது சாப்பிடும்போது வெயிட் ஏறுது அப்படிங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்ம டெய்லி வெயிட் நோட் பண்ணி டெய்லி நம்ம ஃபுட்டை வந்து ரைட் பண்ணி வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கே வந்து அது 1 வீக் கழித்து நம்ம செக் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். நான் என்னோடய பாடி மெட்டபாலிசம் அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வெயிட்டும் நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டை மேலே என்ன வச்சுருக்கேன்னா மத்தியானம் செஞ்ச அந்த காளான் கிரேவி இருந்தது, ஸோ அந்த காளான் மசாலாவை அந்த முட்டை மேலே வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு என்னோடய டயட்டு. பாலியோ டயட்டு அப்படின்னாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் நம்மளால் இருக்கவே முடியாதுன்ற தாட் நிறைய பேருக்குமே இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகள் முட்டை இதை வச்சே வந்து நம்ம டயட்டு நம்ம இருக்கலாம். அண்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கோதுமை மாவு எப்படி அரைக்கிறது, மல்டிகிரெயின் ஆட்டை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது சப்பாத்தி சுடும் போது எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வருது. அந்த மல்டிகிரெயின் ஆட்டாவில் செஞ்ச சப்பாத்தி தான் இது, என்னோடய பையனுக்காக நான் சுட்டு கொடுத்துருந்தேன், அவன் வந்து அதான் எடுத்துக்கிட்டான். சரி உங்களுக்காக அந்த சப்பாத்தி எப்படி இவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு இது, நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய மில்லட்ஸ் எல்லாம் போட்டு நான் அரைச்சிருக்கேன், ஸோ குழந்தைங்களுக்கு அது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க தனித்தனியாக கொடுக்கும்போது எதுவும் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து முட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் வசந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுத்துக்கிட்டோம். அப்பயும் வசந்த் கேட்டிருந்தேன், என்னம்மா நீ முட்டை சாப்பிட்றீங்க, எனக்கு சப்பாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்னை கொஞ்சம் முட்டை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து, நம்ம எது சாப்பிட்டாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு சாப்பிடும்போது தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஸோ அவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் நைட்டு வந்து வெயிட் லாஸ் இங்கே எடுத்துகிட்டு தான் படுத்தேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணால் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ என்னை கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது தான் நடுவில் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுவேன். இப்போ வரைக்கும் நான் வந்து என்னோடய டயட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.